ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க. அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு விளக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல, வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து சரிங்க, நல்லா கழுவி விட்டுருங்க சரிங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு பொடி பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்புல பரபர பரபரப்பு தூவி விட்டு சரிங்க. ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க, அப்படியே மேலாப்புல பரபர பரபரப்பா தூவி விட்டு சரிங்க. ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க, 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்புல விளாவி விட்டு சரிங்க. இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்புல பரபர பரபரப்பு அப்படியே பேய விட்டு சரிங்க, பொத்தனாப்புல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து அப்படியே ரெட்டு கலர்ல முருக 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 விட்டு அழக மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்த பத்து.